அரபு எமிரேட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய விசேட செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இன்று பதிவினால் 10ஆம் திகதி 5ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இன்று விசேட செய்திகளின் தொகுப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இந்தியாவிலிருந்து சிறப்பு மருத்துவ குழு வருகை தந்திருக்கின்றார்கள். சென்னைக்கான முதல் விமானம் பறப்பினை மேற்கொண்டிருக்கின்றது. மற்றும் வைரஸ் தொடர்பான நிலவரங்கள், நாணய மாற்று விகிதங்களை பார்க்க இருக்கின்றோம். மற்றும் பிரசதிகளை பார்க்க இருக்கின்றோம். முழுமையாக பாருங்கள். ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு உதவ இந்தியாவிலிருந்து மருத்துவ குழு ஐக்கிய அரபு எமிரேட்டில் தரையிறங்கியிருக்கின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்டின் வைரஸுக்கு எதிரான போராட்டத்துக்கு உதவுவதற்காக இந்தியாவிலிருந்து 88 மருத்துவ நிபுணர்களின் முதல் தொகுதி இன்று துபாய் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றார்கள். இன்றைய வைரஸ் தொடர்பான நிலவரங்கள், இன்று புதிதாக 781 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளதாகவும், 13 நபர்கள் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் தொடர்பான துயரமான செய்தியும் கிடைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக வைரஸினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 18,198 உயர்வடைந்திருக்கின்றது. அமீரகத்தில் மட்டும் ஐக்கிய அரபு எமிரேட்டில் மட்டும் இதுவரை பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 21 பேர் வைரஸ் சிகிச்சை பலனின்றி மொத்தமாக உயிர் இழந்திருக்கின்றார்கள். துபாயில் விசா தொடர்பான அனைத்து சேவைகளையும் பெற புதிய மொபைல் ஆப்ஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. துபாயில் ரெசிடென்ஸ் மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் தொடர்பான பொது இயக்குநரகத்தின் வழியாக மேற்கொள்ளப்படும் அனைத்து பரிவர்த்தனைகளையும் சேவைகளையும் தற்பொழுது ஸ்மார்ட் சனல் மூலம் ஆன்லைனில் பெற முடியும் என்று இடிஆர்எஃப்ஏ அதிகாரியொருவர் அறிவித்திருக்கின்றார். சார்ஜாவின் கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு பிரதான காரணம் அப்புறப்படுத்தப்பட்ட எரிந்த சிகரெட் துண்டின் மூலமாகவே இந்த கட்டிடத்துக்கு தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதலாவது விசாரணையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக துபாய் காவல்துறை அறிவித்திருக்கின்றார்கள். தந்தையின் முகத்தை பார்க்க தவிக்கும் அமீரக வாழ் இந்திய சகோதரர்களின் நெகிழ்ச்சியான வேண்டுகோள். அபுதாபியில் வசித்து வரும் 3 சகோதரர்கள் தங்களுடைய தந்தையின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்குமாறு இந்திய தூதரகத்திடம் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். பிரசவத்துக்காக நாடு திரும்ப முடியாமல் அமீரகத்தில் தவிக்கும் இந்திய பெண்கள். வைரஸ் பாதிப்பினால் அமீரக வாழ் இந்தியர்கள் பலரும் கடந்த 3 நாட்களாக தாயகம் திரும்பியிருக்கின்றார்கள். இன்னும் ஏராளமானோர் இந்திய அரசு அறிவித்த சிறப்பு விமானங்களில் பயணிக்க விண்ணப்பித்திருக்கின்றார்கள். காத்திருக்கும் பட்டியலிருக்கும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால் அவசரமாக நாடு திரும்ப வேண்டிய சிலரால் உடனடியாக தங்களது பயணத்தை மேற்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்யக்கூடாது. தனிநபர் நிறுவனங்களுக்கு அமீரக மனிதவள மேம்பாட்டு ஆணையகம் கடும் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 20.51 புள்ளிகளாக காணப்படுகின்றது. இலங்கை பெறுமதியில் 50.90 காணப்படுகின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்திருந்தோம். எமது இந்த தகவல் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமைந்திருந்தால் அமீரகத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஒத்துழைப்புடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜாஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள்.